சுதந்திரத்தை பெற அரசியலமைப்பு சட்டம் வழிவகுத்திருக்கிற நிலையில் மத சுதந்திரத்தில் தலையிடக்கூடிய வகையில் இந்த மசோதா அமைந்திருக்கிறது. இந்துக்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு திருமணம், விவாகரத்து, வாரிசுரிமை, சொத்துரிமை போன்ற அனைத்து விவகாரங்களிலும் தனி சுதந்திரம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக தனி சட்டங்கள் உள்ளன, பர்சனல் லா. அதைத்தான் குடும்ப சட்டங்கள் என்றும் நாம் அழைக்கிறோம். என்னுடைய கட்சி ஏற்கவில்லை, இந்த கருத்தில் உடன்படவில்லை என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்து பெண்களுக்கு ஒரு நீதி, இஸ்லாமிய பெண்களுக்கு ஒரு நீதியா என்றும் நான் இந்த அவையில் வினா எழுப்ப விரும்புகிறேன். இந்து சமூகத்துக்கு பாதுகாப்பு இருப்பதை போன்ற ஒரு தோற்றம், இஸ்லாமிய பெண்களுக்கு மட்டும் பாதுகாப்பு இல்லை, அதனால் இந்த அரசு கவலைப்படுகிறது. எனவே இஸ்லாமிய பெண்களை பாதுகாப்பதற்காக அவசரம் அவசரமாக நாங்கள் இந்த சட்டத்தை கொண்டு வருகிறோம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை இந்த மசோதா ஏற்படுத்துகிறது. ஆனால் இந்து பெண்கள் இங்கே பாதுகாப்பாக வாழ்கிறார்களா என்பதை தயவு கூர்ந்து அமைச்சர் அவர்களும் இந்த அரசும் எண்ணி பார்க்க வேண்டும் என கேட்டுக் கொள்கிறேன். நாள்தோறும் இந்து பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஏராளமான இந்து பெண்கள் ஆண்களால் கைவிடப்படுகிறார்கள். ஏராளமான இந்து பெண்கள் கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். ஆணவ கொலைகள், ஹானர் கில்லிங்ஸ் என்கிற பெயரால் பெற்ற பிள்ளைகளையே, பெண்களையே படுகொலை செய்யக்கூடிய அவலம் இந்த நாட்டில் தான் தலைவிரித்தாடுகிறது. ஆகவே இந்து பெண்களை பாதுகாப்பதற்கு இந்த அரசு உடனடியாக ஒரு சட்டத்தை கொண்டு வருமா என்கிற கேள்வியையும் நான் எழுப்ப விரும்புகிறேன். இந்த சட்டம் முஸ்லீம் குடும்பத்தை சீரழிக்கும், அவர்களின் ஒற்றுமையை பாதிக்கும். இஸ்லாமிய ஆண்களை பழிவாங்குவதற்கு இந்த சட்டம் மிஸ்யூஸ் செய்யப்படும், தவறாக பயன்படுத்தப்படும். எனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உள்நோக்கத்தோடு இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்துவதை கைவிட்டுவிட்டு இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும், இந்த சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடாது என்று வலியுறுத்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.